ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் லேர்னிங் அண்ட் கோடிங் ரைட்டிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கோடிங் வந்து லேர்ன் பண்ணுறாங்க, ஆனால் அதை வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கோடிங் வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீ இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே வந்து கோடிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ இல்லைனா வந்து ஏதாச்சும் கான்செப்ட் என்னென்னு கேட்பாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு கேட்பாங்க, ஊட்ஸ் கான்செப்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க, அது நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கோடிங் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும் போதுமா, நான் வந்து எப்படி வந்து அதை வந்து ரைட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாவாவாக இருந்தாலும் சரி, பைத்தானாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் நீங்கள் வந்து கோடிங் வந்து என்னென்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மக்கப் பண்ணி புரிஞ்சு படி. நிறைய பேர் வந்து மக்கப் பண்ணி தான் படிக்கிறீங்க. இந்த மக்கப் பண்ணி படிக்கிறதுனால கோடிங் நீங்கள் வந்து எந்த யூஸுமே கிடையாது. உங்கள் ரெஸ்யூமில் வந்து எனக்கு வந்து ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியும், பிஹெச்பி தெரியும், இல்லை அதே மாதிரி எந்த லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த திங்கிங் எபிலிட்டி அப்படி இல்லை அப்படிங்கிற திங்கிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுங்காக இன்டர்வியூ வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் எவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து ஸ்டடி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜாபுக்கு போகிற இடத்துல வந்து கஷ்டமாயிரும். ஈவன் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ பிரேக் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் இருக்கிறனால தான் கோடிங் ஐடி ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிருது. ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா கூட ஸோ உங்களுக்கு இந்த திங்கிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னா எப்படி கோட் ரைட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். நீங்கள் வந்து என்ன தான் வந்து கோடிங்கில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட், இந்த இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அதுக்கப்புறமா வந்து பாயிண்டர் கான்செப்ட், பாயிண்டர் கான்செப்ட் சீலே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் த்ரெட்டிங், நிறைய கான்செப்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இந்த கான்செப்டை நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது ஒரு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. அங்கே என்ன லாஜிக் தேவையோ, ஸோ அங்கே வந்து எந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல்ஸ் நாலேஜ் வேணுமோ, அங்கே என்ன அல்காரிதம் வேணுமோ, அந்த அல்காரிதம் நீங்கள் யோசித்து உங்களுக்கு புரிகிற இதில் நீங்கள் வந்து ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் சும்மா வந்து நீங்கள் வந்து ஒரு கோடிங்கை மக்கப் பண்ணுறதுனாலையோ, இல்லை வந்து ஒரு 1 hour 2 hours வீடியோ பார்த்து நீங்கள் வந்து சும்மா அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ மெயினாக இந்த வீடியோத்துடைய நோக்கம், இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கோடிங்கை ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் வந்து நீங்களே வந்து ரைட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு 1 to 10 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதே பார்த்து அப்படியே 1 to 10 பிரிண்ட் பண்ணுறதால எந்த சக்ஸஸுமே கிடையாது. ஸோ நம்மளால் வந்து ஒரு 1 to 10 நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து ரிவர்ஸ்லேயும் போக வைக்கணும். அதான் நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ 1 to 10 வரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து 10லேருந்து அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண வைங்க அப்படி அந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 1, 3, 5 இந்த மாதிரியான பிகினஸாக கூட செய்யலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 1, 3, 5 இந்த மாதிரியான நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ண வைங்க, 1, 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண வைங்க அப்படின்னு நிறைய டாஸ்க் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குற கான்செப்ட், இப்போ நம்ம வந்து வீடியோவில் போடுற கான்செப்ட் இது மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போதும் சரி, அதுக்கப்புறமான ஒன்று செய்தும் சரி, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ தயவுசெய்து நிறைய எக்ஸசைஸ் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து நம்ம சொல்கிற கான்செப்டை மட்டும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்காதீங்க. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஒரு கான்செப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்னா இதான், இல்லை வந்து நீங்கள் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்னா இதான், இல்லை எக்ஸப்ஷன் அல்லினா இதான் அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு கான்செப்ட் வந்து ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. போயிட்டு நீங்கள் வந்து ரிசியூமில் வந்து எனக்கு வந்து ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், இல்லை பிஹெச்பி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய திங்கிங் நாலேஜ் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து அதில் கற்றுக்கிறீங்க, இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது மெயினான இந்த எம்என்சிலலாம் அதிகமான இடத்துல இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டே கோடிங்கிற கான்செப்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து கோடிங்கில் வந்து நீங்கள் வந்து லெஜெண்டாக இருந்தாலும் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உள்ளே போக முடியும். ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்டிடியூட் ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிடியூட் நாலேஜ் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும்னு கேட்டால் தேவையில்லை. ஒரு சில கம்பெனியில் வந்து ஜிடி இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இதே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன தான் வந்து கோடிங்கில் லெஜெண்டாக இருந்தாலும் ஒரு 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் பேச முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்கே இது இல்லாமல் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ரவுண்டே உங்களால் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா ரவுண்டுமே நீங்கள் எல்லா இன்டர்வியூக்குன்னு சொல்லும்போது ஒரு எம்என்சியில் ஒரு 4 to 5 rounds இருக்கும். எல்லா ரவுண்டே நீங்கள் இது பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து ஃபைனலாக ஹெச்ஆரை வந்து மீட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனிஸ்க்குள்ள என்ட்ராரிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் வந்து குயிக்காக போக முடியும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த குரூப் டிஸ்கஷனோ இல்லை வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போகலாம். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷர்ஸுக்கு, ஃப்ரெஷராக நீங்கள் போகக்கூடிய டைமில் ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த ப்ரோக்ராமிங் பார்த்துட்டு மட்டும் உங்களால் வந்து எம்என்சிக்குள்ளே என்ட்ராக முடியாது.
டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ்க்கு உங்களால் வந்து இன்ட்ராக முடியாது. அங்கே வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ இருக்கும், அதை நிறைய வீடியோஸ்லேயே போட்டிருக்காங்க. எப்படி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கும், செகண்ட் ரவுண்ட் என்ன இருக்கும், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் கோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ரவுண்ட்ஸும் முக்கியம். இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, நிறைய சேனல் இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங்கை வந்து கோடிங் நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த வீடியோவில் மெயினான நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கோடிங் என்ன தான் வந்து லேர்ன் பண்ணாலும் ரைட் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்டான கான்செப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கோடிங் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நிறைய டாஸ்க் வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய கான்செப்ட் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் படிச்சுட்டு போகிறது டேரெக்டாக அங்கே வந்து வராது, அது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து அப்போ நான் கோடிங் படித்தா வேஸ்ட்டாக, நான் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் போகணும்னு கிட்ட தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதான் மெயினான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய கான்செப்ட் மறுபடியும் ஒர்க் பண்ணி பாருங்கள், நிறைய வந்து ரைட் பண்ணுங்கள். சும்மா லேர்ன் பண்ணுறதோடு நிப்பாட்டாமல் நிறைய கான்செப்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணிட்டு ஈஸியாக உள்ளே போகலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.